கூடியவராவதே கடவுளுடைய திருவுளம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நிச்சயத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம். ஏன்? லேவியர் 19:1 வாசிக்கிறோம், கடவுளாகிய நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் நினைக்கிறான். எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை தரிசிக்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 4:1 வாசிக்கிறோம், நாம் எல்லோரும், கடவுளால் படைக்கப்பட்ட நாம் எல்லோரும் தூயவராவதே பரிசுத்தராவதே கடவுளுடைய திருவுளம் என சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல, கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். ஆகவே கடவுள் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஏனெனில் நாமெல்லாம் பரிசுத்தர் ஆவது, நாமெல்லாம் தூயர் ஆவது அவருடைய திருவுளமாக இருக்குது. அதற்காகவே, தூய வாழ்வுக்காகவே கடவுள் அழைத்திருக்கிறார். ஆகவே புறக்கணித்து புறையினத்தராய் வாழாதபடி அர்ப்பணித்து ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாறுவோம், பரிசுத்தமாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.